தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ் தேசிய மத்தியில் மிகவும் நத்தம் தொகுதியில் இருக்க சிவசங்கரன் அப்படிங்கிற அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கைதாயிருந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அவருக்கு நடக்கப்பட்ட அந்த விஷயம் யாருக்குமே நடக்காது. ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போகும்போது பிரச்சனையே உன்னால தான் நடந்தது அப்படின்னு சொல்லி கைது பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் அவர் வந்து கைது பண்ணாங்க. இந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வீட்டில் வந்து ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணாங்க, ஆனால் அவர் தான் வந்து அவங்கள தாக்குனாரு, லாரியை எரிச்சிட்டாரு, கல்குவாரிக்கு எதிரான சில விஷயங்கள் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது செய்தாங்க. அதாவது கல்குவாரி ஏற்றிட்டு போகிற லாரியை எரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கல்குவாரியை எடுத்துக்கிட்டு அந்த வெட்டி மலை எடுத்துகிட்டு போகிறத பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை, அந்த லாரியை வந்து கொளுத்திட்டாரு. இது யார் கொளுத்தினதெல்லாம் தெரியல, அவங்களே பண்ண ஒரு நாடகம்ங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். இருந்தாலும் அண்ணன் அவர்களை வந்து கைது செய்திருந்தாங்க. இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய விடயங்கள் நடந்துட்டு இருந்து, அதில் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வாக இன்று காலையில் அவர் விடுதலையாகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறோம். பிணையில் அவர் வெளியில் வராரு. இந்த நேரத்தில் நம்ம முக்கியமாக நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கோம். அது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கிற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நம்ம வழக்கறிஞர் அர்ஜுனன் அவர்களுக்கும் அண்ணன் ஜெயராஜ் கார்த்திக் அவர்களுக்கும் உளப்பூர்வமான நன்றி இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சே ஆகணும். மற்றவர்களுக்கும் விரைவில் பிணை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் முயற்சித்து வந்துட்டுருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இவரோட சேர்த்து இன்னும் ஒரு 4 பேர் அரசு செய்திருக்காங்க. ஸோ அத்தனை தம்பிகளும் வெளியில் வரணும் அப்படிங்கிறது ஆசை. இப்போ முதல் முறையாக வந்து இவர் வெளியில் வந்திருக்காருங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை அனைத்து தமிழர்களுக்கும் கடத்துங்க. இந்த விஷயத்தை இனிப்போட கொண்டாடுங்க. இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இடம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர். கிராமத்துல முக்காவாசி பசங்க எல்லாம் தீமானம் தான் போறாங்க. கிராமத்துல வயசானவங்களுக்கு தான் தெரியுது, ஒரு ரெட்டையில சூரியன் வயசு பசங்க எல்லாம் தீமானம் தான் தெரியுது. சீமான அவங்கள செய்யற சில பேர் ஒரு வாய் பேசால அவர் வந்துருவா போல, அதெல்லாம் பண்ண மாட்டாருன்றாங்க. ஓடிபி சான்ஸ் கொடுத்து பாருங்க, அவர் செய்யலாம் நெக்ஸ்ட் ஆச்சு நீங்க என்ன வேணா பண்ணி ஓடிபி சான்ஸ் கொடுங்க அவருக்கு, அவர் வருவா போல. ஒரே டிப் சான்ஸ் கொடுங்க, அது சும்மா கதை, சும்மா கதை. ஓடிபி சான்ஸ் கொடுங்க, எத்தனை பேர் ரெட்டையில சூரியன், ஒரு ரெட்டையில சூரியன் ஓடிபி சான்ஸ் கொடுத்து பாருங்க, அவர் ஆட்சி எப்படி மாத்துன்னு பாருங்க. இல்லைனா கொடுங்க, அந்த ஆட்சியை வேணாம் எங்களுக்கு. ஒரு டிப் சான்ஸ் கொடுத்து பாருங்க ஆளுங்கலாம், மக்களுக்கு அவருக்கு ஃபஸ்ட்டு கை கொடுக்கணும். மெயின் பாயிண்ட் அதுதான், ஒரே டிப் சான்ஸ் கொடுத்தா அவர் வந்துடுவா போல. அந்த சான்ஸால் அவர் என்ன பண்ணுறாரு, 5 வருஷம் தான் அவர் இருக்க போகுது ஆட்சியில், அந்த 5 வருஷத்தில் எப்படி மாதிரி பார்க்கலாமே. அதையும் எப்போ பார்த்தா அந்த ஆண்டு காலத்துலேருந்தே வரணுமா, எம்ஜிஆர் காலத்துலேருந்தே வரணுமா, அதே சான்ஸில் ஒரே டிப் சான்ஸ் கொடுத்து பாருங்க, அவர் வருவா போல. என் நண்பர்கிட்டலாம் சொல்லி பெங்களூர்ந்தே சொல்லி எல்லா பசங்க சீமானுக்கு போடுங்கடா, ஒரே டிப் போட்டு பாருங்க, அவர் எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். அப்புறம்லாம் நீங்கள் யார் அதுக்கு போடுங்க நான் சொல்லிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ரெட்டையில சூரியன், ரெட்டையில சூரியன், ஏன்டா அதுலேயே போகிறேன். ஒரு டிப் சான்ஸ் கொடுங்க, புதுசாக வந்துக்கிறாரு அவர் என்ன, அவர் இவ்வளோ குரல் கொடுக்குறாரு, வயசானவங்களும் வயசு பசங்களுக்கு குரல் கொடுக்குறாரு தெரியல. அது சில பசங்களுக்கு, சில பசங்க ஏ அப்படி இப்படி வாய் ஜோக்கெல்லாம் குத்துறானுங்க, அது தெரிய மாட்டுது பசங்களுக்கு. அது சொல்கிறதால என்ன போகுது, கதை கதைன்னு சொல்லிடுறாங்க எவ்வளோ பேர். ஒரு டிப் சான்ஸ் கொடுத்து பாருங்க, ஒரு ரூபா போல என்னெல்லாம் செய்வார். கிண்டல் இப்போ நாக்கு வந்து சொல்லலாம், கிண்டல் பண்ண ஒருத்தர் கீழே கட்டுக்கிறார், தூக்கி கொடுத்தேன், தூக்கி விட்டா விட்டு போடலாம், விட்டு போயிடும், அவனை வாட்டி வதக்கூடாது. மெயின் பாயிண்ட் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணால் பண்ணிருந்தோம், இல்லை பண்ணக்கூடாது, அவனை வாட்டி வதக்கூடாது. எனக்கு தெரிஞ்சது அதுதான், ஒரு டிப்பு சான்ஸ் கொடுத்து பாருங்களாம், அது என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அதுதான் தெரிஞ்ச கருத்து. உங்கள் வீட்டில் எப்படி இருக்கு? எங்கள் வீட்டில் நல்லா பரவாயில்ல, எல்லாம் நல்லா சந்தோஷமாக தாங்கிறேன், எல்லாம் பரவாயில்ல. எங்க வீட்டுல எல்லாருமே பிடிச்சிக்குது அவருக்கு, எல்லாருமே பிடிச்சிது அவர் டிப்பு தான். எங்க வீட்டுல எல்லாமே போட்டாங்க சீமானுக்கு, எங்க வீடு போட்டா வந்துருமா, ஒரு 10 வீடு போட்டா தான் வர முடியும். அவரு நல்லா இருக்கு சொல்லியிருந்தாங்கிறேன், ஒரு டிப்பு சான்ஸ் கொடுத்து பாருங்க அவருக்கு, 5 வருஷம் தான், அந்த 5 வருஷத்துல என்ன பண்றாருன்னு பாப்பலாம், அவர் விட்டுருங்க. அதான் நான் சொல்லுவோம், அதெல்லாம் சும்மா அது சொல்லுங்க. எவ்வளவு பேர் சொல்லிடலாம், அது நான் சொல்லலாம் மச்சா, நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சேன், நீங்க 5 ரூபாய் சம்பாதி, எவ்வளவு பேர் சொல்லிட்டு போயிடலாம். நம்ம சொல்றோம் சொல்லிதான், சொல்றோம் பைத்தியக்காரன் சொல்லுவாங்கலாம், அவன் கத்தினாங்கடா 1 ரூபா, அது 5 நிமிஷம் சொல்லிட்டு போதா, 5 நிமிஷம் வார்த்தை. இந்த ஆள் கத்தினாரா, கொஞ்சம் யாரா கை கொடுக்கணும் சொல்றது, ஒரு 10 பேர் நிக்கணும் அந்த இடத்துல. இந்த ஆள் சொல்லினேரா, ஒரு நாள் கை கொடுத்து பாருங்க, அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அவர் 10 பேர் சேர்ந்தா அந்த இடத்துல அவர் வர முடியும். நீ ஒருத்தன் கத்தினி கிடக்கிறா போடானா, அது வேஸ்ட். அது பாருங்க, கத்தினி கிடக்கிற அந்த இடத்துல என்ன ஒன்று நடக்கும், அது அது கன்ஃபார்ம் நடக்காது. பெண்களுக்கு சேஞ்சஸ் வரும், நீங்கள் எந்த மாதிரியான மாற்றம் வரும் என் தெரிஞ்சு? பெண்களுக்கு மெயின் வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி வரும் எனக்கு தெரிஞ்சு, ஒரு வந்துட்டா மெயின் பாயிண்ட் தான்.